வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலகிருஷ்ணன். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரான்கின் சைக்கிள் அப்படின்னு எடுத்திருப்போம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸும் ரான்கின் சைக்கிள் தான், ஓகேங்களா? இந்த கிளாஸ் மாடிஃபைட் ரான்கின் சைக்கிள். ஏன் சார் ரெண்டு தடவை எடுக்கிறீங்க? ஆல்ரெடி சொன்னது தான், ரான்கின் சைக்கிள் ஆஸ் பர் பாலிடெக்னிக் சிலபஸில் அவங்க புக்கில் இருக்கிற மாதிரி பசங்களுக்கு புரியறதுக்காக சிம்பிளாக ஒரு ரான்கின் சைக்கிள் நம்ம டீச் பண்ணியிருப்போம், ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் மாடிஃபைட் ரான்கின் சைக்கிள். ஸோ அதை டீச் பண்ண போகிறேன், ஓகேங்களா? இதுக்கு அடுத்த டாபிக் ஆஸ் பர் சிலபஸ் படி அவங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் டர்பைன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது, ஓகேங்களா? அந்த டாபிக் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு சின்ன வீடியோ, ரான்கின் சைக்கிள் ஒரு ப்ராப்பராக எப்படி நடத்துறது, அதில் எப்படி எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது, ஃபார் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம், ட்ரை ஸ்டீம், வெட் ஸ்டீம், மூணு ஸ்டீமுக்கும். அதில் நம்ம இப்போ முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தது பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்டீம் மட்டும்தான் பார்த்துருப்போம், அது பாலிடெக்னிக் சிலபஸ் படி இருக்கிறதுனால, ஓகேங்களா? அவங்க புக்கில் என்ன இருக்குதோ ஜஸ்ட் அதை நான் வந்து கொஞ்சம் புரிகிற மாதிரி சிம்பிளாக நடத்திருப்பேன், அவ்வளோதான், ஓகே? நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எலாபரேட்டாக அதை பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ அந்த மாடிஃபைட் ரான்கின் சைக்கிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ரான்கின் சைக்கிள் ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க, அப்போ தான் புரியும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதுதான் நான் லாஸ்ட் கிளாஸில், ஓகேங்களா, லெக்சர் நம்பர் 7 நடத்தின ரான்கின் சைக்கிள், அதில் இருக்கக்கூடிய பிவி டயக்ராம், டிஎஸ் டயக்ராம், ஓகேங்களா? இந்த டயக்ராம் அப்படியே இங்கே வரைஞ்சிருக்கேன், எந்த ஒரு மாற்றமே இல்லை, சேம் அப்படியே டிட்டோ. இங்கே இருக்கிறது என்ன இருக்குதோ இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் ஆகுது பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் பெருசாக காட்டியிருக்கேன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டர்பைனில் நமக்கு ஓவர் எக்ஸ்பான்ஷன் நடக்கும், ஓகேங்களா? ஹை எக்ஸ்பான்ஷன், ஹை எக்ஸ்பான்ஷன் நடக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு ரொம்ப விரிவடைஞ்சது, ஓகேங்களா? இந்த மாதிரி உள்ளே போகிற ஸ்டீம் ஹை ப்ரெஷரில் போகுது, வெளியே வர்றப்போ ரொம்ப லோ ப்ரெஷரில் வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நமக்கு நிறைய லாஸ், ஸோ கம்மியான லாஸ் இருந்துச்சுன்னா நம்ம எதா பண்ணிக்கலாம், ஒரு மீடியம் லெவல் ப்ரெஷரில் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதை திரும்பி வாட்டரை மாற்றி திரும்பி பாய்லருக்குள்ளே அனுப்புறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நமக்கு பெட்டர் எஃபிஷியன்ஸாக இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க, ஓகேங்களா? மாடிஃபைட் ரான்கின் சைக்கிள் என்னென்னா, ரான்கின் சைக்கிள் நமக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதில் மாடிஃபைடு, மாடிஃபைட்னா அதில் ஏதாவது மாடிஃபை பண்ணால் எஃபிஷியன்சியாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க, ஓகேங்களா? இதில் இது கொஞ்சம் பாசிபிள் தான், பட் ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, ஓகேங்களா? என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் 1 என்னது நமக்கு? டர்பைன், ஓகேங்களா? அது உங்களுக்கே தெரியும், இது 1 to 2, இது வந்து டர்பைன், இது வந்து என்னது? பம்ப்பு. இது சாரி, இது டர்பைன், இது கண்டென்சர், இது பம்ப், இது எக்கனாமைசர், இது பாய்லர். இது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு, ஓகேங்களா? இப்போ நமக்கு டர்பைனில் தானே எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் நடக்குது, இந்த எக்ஸ்பான்ஷன் ஆகிறத கொஞ்சம் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியாவுக்கு பெரு டோன்னு சொல்லுவாங்க, அதிகமாக ஒரு இடத்துல விரிவடைஞ்சிக்கிட்டு போகுது அப்படின்னா, அதிகமாக ஒரு இடத்துல குறுகுதோ இல்லை அதிகமாக ஒரு இடத்துல விரிவடையுதோ அதுக்கு பேர் இந்த அந்த விரிவடையுது குறுகிறதுக்கு பேர் வந்து டோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆட்டோமொபைலில் டோ இன் டோ அவுட் அப்படின்னு வண்டியில் ஒரு சில மேஜர் டாபிக்ஸ்லாம் வரும், ஓகேங்களா? உங்களுக்கு நீங்கள் போக உங்களை பார்ப்பீங்க, டோ இன் டோ அவுட் அப்படின்னு பார்ப்பீங்க, அந்த வீல் வந்து பெண்டாக இருக்கும் பார்த்தீங்களா ஒரு சில வண்டியில், ஸோ அந்த டாப்பிக்கில் பார்ப்பீங்க. இதை இப்போதைக்கு இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஒரு ரொம்ப குறுகலாக இருந்தாவோ ரொம்ப விரிவடைகிற மாதிரி இருந்தாவோ அதை வந்து அந்த ஏரியா வந்து டோன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அதிகமாக விரிவடையுதா, ஸோ இந்த ஏரியாவுக்கு பேர் டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன இந்த இடத்துல மாடிஃபைன்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சோண்டா இந்த எக்ஸ்பெண்ட் ஆகுதுல்ல அதை கொஞ்சம் குறைக்க சொல்கிறாங்க. குறைச்சிட்டோம் அப்படின்னா இதை கட் பண்ணிடலாமா? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, டர்பைனில் இங்கே ஹை ப்ரெஷரில் இருக்குது ஸ்டீமு, இங்கே வந்தோடனே ஒரு லோ ப்ரெஷருக்கு மாறிடுது. இதை நம்ம என்ன பண்ணுறோம், கண்டென்சருக்கு போய் அதை வாட்டராக மாற்றி திரும்பி பம்ப் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல லோ ப்ரெஷரில் இருக்குது, ரொம்ப கம்மியான ப்ரெஷரில் இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணுறோம், பம்ப் வச்சு பம்ப் பண்ணி ஹை ப்ரெஷருக்கு மாற்றுறோம், ஓகேங்களா? அப்போ நமக்கு அந்த இடத்துல ஒர்க் லாஸ் தான், ஓகேங்களா? ஏன்னா டர்பைனில் நடக்கிறதா நமக்கு பாசிட்டிவ் ஒர்க்கு,
ஓகேங்களா. அதே மாதிரி பம்ப்ல நடக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் ஒர்க். ஸோ பம்ப் வந்து நமக்காக ரன் பண்ணுது, சாரி டர்பைன் வந்து நமக்காக ரன் பண்ணுது, நமக்காக பவர் தரக்கூடிய ஒரு டிவைஸ். ஸோ அது வந்து பாசிட்டிவ் ஒர்க். ஆனால் பம்புங்கிறது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஒர்க். ஏன்னா நம்ம பம்பு வச்சு பம்பு ரன் பண்ணணும் நமக்கு எலக்ட்ரிக் எனர்ஜி தேவை. ஸோ அடிஷ்னலாக நம்ம தான் வந்து பம்புக்கு இன்புட் கொடுக்குறோம். ஸோ அப்போ பம்பு செய்யக்கூடிய வேலை வந்து நமக்கு மைனஸ் தான், ஓகேங்களா. ஆனால் அந்த வேலையை கம்மியாகிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பெட்டர் எஃபிஷியன்சி தானே. எப்படி வேலையை கம்மியாக்குறது? இந்த இடத்துல ப்ரெஷர் அதிகப்படுத்துகிறோம்ல இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்கு, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 150 bar, ஓகேங்களா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். இது ஒரு 150 bar, நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் இது ஒரு 70 bar இருக்குன்னு வச்சுங்களேன், ஓகேங்களா. நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு 70 bar இருக்குது. இதை அப்படியே இங்கே வாட்டராக மாற்றுறோம். இங்கே 70 bar ஸ்டீமில் இருக்குது, கண்டென்சரில் நம்ம என்ன பண்ணுவோம், வாட்டராக மாற்றுவோமா. ஸோ 70 bar ஸ்டீமு சேம் 70 bar வாட்டராக மாற்றியாச்சு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், பம்ப் பண்ணுறோமா. பம்ப் பண்ணுறோம் அப்படின்னா லோ ப்ரெஷர்லேருந்து என்னது ஹை ப்ரெஷருக்கு மாறும். ஸோ 70 bar ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ வேணாலும் வேல்யூ அசியூம் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா, புரியறதுக்காக. ஸோ 70 bar ஒரு 200 bar அந்த ரேஞ்சுக்கு, ஓகேங்களா, அனுப்புகிறோம். திரும்பி பாய்லரில் நமக்கு என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும், ஆஸ் யூஷுவல் பாய்லர்லேருந்து டர்பைனுக்கு போகிறப்ப இந்த ப்ரெஷர் குறைய ஆரம்பிக்கும், ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதான். ஸோ இது ரெண்டும் சேமாக தான் இருக்கணும் ப்ரெஷர், ஓகேங்களா. நான் வந்து அசம்ஷனுக்கு தான் 150 சொன்னேன். நமக்கு பம்ப்லேருந்து வெளியே போகிற ப்ரெஷரும் டர்பைனுக்கு உள்ளே போகிற ப்ரெஷரும் என்னது ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ அதனால் அதை 200 வச்சுக்கிட்டேன். நீங்கள் இதை கூட 150 மாற்றிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு டர்பைனில் உள்ளே போகிறப்ப 200, ஃபுல்லாக குறைஞ்சதுக்கப்புறம் 70 bar, திரும்பி அதை வாட்டராக மாற்றுறோம் கண்டென்சரில், அங்கேயும் 70 bar தான் இருக்குது, பட் இங்கே ஸ்டீமாக இருக்குது, இங்கே என்னவா இருக்குது வாட்டராக இருக்குது. திரும்பி இதை என்ன பண்ணுறோம், பம்ப் பண்ணி ஹை ப்ரெஷர் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 200 bar மாறுது. ஒரு எக்ஸாம்பிள் தான் இது எல்லாமே, ஓகேங்களா, உங்களுக்கு புரியறதுக்காக இந்த வேல்யூ, ஓகேங்களா. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாடிஃபைட்னா இந்த ப்ரெஷர் எக்ஸ்பேன்ஷன் ஆகுதுல்ல இதை குறை அப்படின்றாங்க. அப்போ நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 100 bar இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 30 bar நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது, ஓகேங்களா. என்னென்னா ஒரு 30 bar ப்ரெஷர் வந்து குறையிறது நமக்கு கம்மி பண்ணுறோம், ஓகேங்களா. இப்போ 100 bar 200 bar மாற்றுறது ஈஸி தானே, கொஞ்சம் 70 or 200 மாற்றுறதுக்கும் 100 or 200 மாற்றுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, கரெக்ட் தானே. ஸோ நமக்கு கொஞ்சம் சேவ் பண்ணுறோம். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, 200 bar 100 bar குறையுது, அதை அப்படியே நேராக அந்த பாயிண்ட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதை வாட்டராக மாற்றுறோம். இப்போ 100 bar இருக்கக்கூடிய ஸ்டீமை, ஓகேங்களா, திரும்பி நம்ம கூல் பண்ணுறோம், 100 bar வாட்டராக மாறுது. இப்போ 100 bar 200 bar மாற்று பம்ப் பண்ணி ஹை ப்ரெஷராக மாற்றுறது நமக்கு ஈஸி தானே. ஏன்னா நமக்கு இங்கே 70 bar முன்னாடி. இப்போ அந்த டோனா அதிகமாக விரிவடைகிற பகுதி, அந்த அதிகமாக விரிவடைகிற பகுதியை நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணுறோம், ஓகேங்களா. கட் பண்ணுறோம் அப்படின்னா இது ரெண்டும் என்னது 100 bar, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு பாசிட்டிவ் கிடைக்குது, ஓகேங்களா. ரொம்ப லாஸ் ஆகுறது, கொஞ்சம் நமக்கு கட் ஆகுது. ஸோ 100 bar 200 bar கன்வெர்ட் பண்ணுறது ஈஸி, ஓகேங்களா. இந்த வேல்யூ எல்லாமே நானாக அப்ராக்சிமேட்டாக போட்டது. ஸோ வேல்யூ நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கோங்க புரியறதுக்காக, ஓகேங்களா. இப்போ கட் பண்ணியாச்சுல்ல இந்த ஏரியா, இதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாமா, கரெக்டாக. இந்த 1, 2, 3, 4 எப்படி வந்துச்சு அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துடுவாங்க, அப்போ புரியும், ஓகேங்களா. ஏன்னா அதில் இருக்கிறது தான் சேம் டிட்டோ நான் காப்பி பண்ணியிருக்கேன், இதில் ஒன்றும் சேஞ்சஸ்லாம் கிடையாது. இப்போ நம்ம இந்த கட் பண்ணுறோம்ல ஏரியா, இந்த கட் பண்ணுற ஏரியாவுக்கு ஒரு நியூ நேம் கொடுப்போமா. நமக்கு என்ன வரைக்கும் இருக்குது, 1, 2, 3, 3-4 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஒரு 5 ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ இது ஒரு 5, இது 6 வச்சுக்கலாமா. கண்டிப்பாக இந்த இடத்துல ப்ரெஷரில் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா டெம்பரேச்சர்லேயும் கொஞ்சமாக சேஞ்ச் ஆயிருக்குமா. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்படி கட்டியிருப்பாங்க, ஓகேங்களா. கொஞ்சமாக டெம்பரேச்சரில் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு, ஓகேங்களா. இது நமக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு இந்த இடத்துல ஒரு ஒர்க்கு கிடைக்குதுன்னு சொல்கிறோமா, பெனிஃபிட்டு, அந்த பெனிஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அங்கே தான் விஷயமே இருக்குது, ஓகேங்களா. இப்போ இது வரைக்கும் நமக்கு தெரியும், அதாவது 1, 2, 3, 3-4 இது பார்த்திங்கன்னா அப்படியே ரான்கைன் சைக்கிள், ஓகேங்களா. இந்த ரான்கைன் சைக்கிளுக்கு எஃபிஷியன்சி எப்படி, எஃபிஷியன்சி ஆஃப் ரான்கைன் சைக்கிள் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருப்போம். H1-H2 / H1-HF3 இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் ரான்கைன் சைக்கிளுக்கு எஃபிஷியன்சி அப்படின்னு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருப்போம், ஓகேங்களா. இப்போ நம்ம மாடிஃபைட் ரான்கைன் சைக்கிள் எதை மாடிஃபை பண்ணுறோம், இந்த இடத்த
இந்த இடத்துல டோ அந்த அதிகமாக விரிவடைகிற பகுதியை நம்ம கட் பண்ணுறோம். இதான அதிகமாக விரிவடை பகுதி, இந்த இடத்த கட் பண்ணுறோம். இதை அஞ்சு ஆறுன்னு வைக்கிறோம், அஞ்சு ஆறு. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஒர்க்கு கிடைக்கிது இல்லை, பாசிட்டிவ் ஒர்க்கு. ஏன்னா நம்ம இது ஒரு நெகட்டிவ் ஒர்க்கு, இந்த 70 பார்க்கு மாறுறது ஒரு நெகட்டிவ் ஒர்க்கு, ஓவராக எக்ஸ்பெண்ட் ஆகுது. அதை நம்ம கம்மி பண்ணுறோம், ஓகேங்களா? அதை நம்ம கம்மி பண்ணுறோம், கம்மி பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஒர்க் கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒர்க்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஆல்ரெடி ஹீட் பவர் இன்ஜினியரிங்கில் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க, ப்ளஸ் தெர்மோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் தெர்மோடைனமிக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சாதாரண விஷயம், ஒரு ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? சிம்பிள், ஒரு கிராஃப் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இப்படி இருக்கும், இப்படி ஷேட் பண்ணியிருப்பாங்க. ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு, இது வந்து ப்ரெஷர், இது வால்யூம். அப்போ ஒர்க் டன்ஸ் ஈக்குவல் டு பிவி அப்படின்னு பார்த்துருப்பீங்க, ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, ஓகேங்களா? இதெல்லாம் ப்ரீவியஸ் செமஸ்டரில் நீங்கள் படித்தது தான். ஸோ ப்ரெஷரையும் வால்யூமையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒர்க் டன் கிடைக்கும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, ஓகேங்களா? அதுக்கான ரீசன்லாம் நான் அந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன், நீங்கள் அந்த சப்ஜெக்ட் வீடியோ ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? ஸோ டபிள்யூ நமக்கு ஒர்க் டன் கால்குலேட் பண்ணோம்னா ப்ரெஷரையும் வால்யூமே என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். இந்த இடத்துல என்ன ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுது, ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுது, வால்யூம் சேஞ்ச் ஆகுது, ஓகேங்களா? சேஞ்ச் இன் ப்ரெஷர், சேஞ்ச் இன் வால்யூம், அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும், ஓகேங்களா? இந்த இடத்துல நல்லா பாருங்க, கிராஃப் படி உங்களுக்கு வால்யூம் சேஞ்ச் ஆகுதா, இதுதான் வால்யூம், ஓகேங்களா? ஒன்று அஞ்சாவது பாயிண்ட்லேருந்து ஆறாவது பாயிண்ட்டு முன்னாடி போயிருக்கணும் இல்லைனா பின்னாடி வந்திருக்கணும், வந்திருக்கா? கிடையாது. முன்னாடி போயிருந்துச்சுன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கலாம், பின்னாடி வந்துருந்துச்சுன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆயிருன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சேம் பாயிண்டில் தானே இருக்குது, அஞ்சாவது பாயிண்ட்டும் ஆறாவது பாயிண்ட்டும் சேம் லைனில் தானே இருக்குது. அப்போ நமக்கு வால்யூம் நமக்கு கான்ஸ்டன்ட், வி ஃபைவ் சிக்வல் டு வி சிக்ஸ், ஓகேங்களா? வி ஃபைவ் சிக்வல் டு வி சிக்ஸ், நம்ம எதுவுமே பண்ண முடியாது, வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட். ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுதான்னு பாருங்கள், நல்லா பாருங்கள் ப்ரெஷர். இந்த இடத்துல அஞ்சாவது ப்ரெஷர் இருக்குல்ல, இது பி ஃபைவ். அடுத்து ஆறாவது பாயிண்ட் இருக்குல்ல இங்கே, இது அப்படியே சேம் இந்த இடம், அது பி சிக்ஸ். இப்போ ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுதான்னு பாருங்க, பி ஃபைவ் வந்து அதிகமாக இருக்குது, பி சிக்ஸ் வந்து என்னது கம்மியாக இருக்குது, ஓகேங்களா? அப்போ ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுது, ஓகேங்களா? ஸோ அதிகமாக இருக்கிற ப்ரெஷர் மைனஸ் கம்மியாக இருக்கிற ப்ரெஷர், ஓகேங்களா? ஆக்சுவலாக நம்ம ஃபார்முலா எப்படி எழுதணும் அப்படின்னா, பி ஃபைவ் வி ஃபைவ் மைனஸ் பி சிக்ஸ் வி சிக்ஸ் அப்படின்னு எழுதணும். இதான் வந்து ஆக்சுவல் ஒர்க் டன் ஃபார்முலா, ஓகேங்களா? நமக்கு இது ரெண்டும் சேம்னு சொல்லியாச்சு, வி ஃபைவ் வி சிக்ஸ் வந்து ஈக்குவல்னு சொல்லியாச்சு, ஆஸ் பர் டயக்ராம் படி, ஓகேங்களா? ப்ளஸ் உங்களுக்கே தெரியும் வால்யூம் மாறாமல் தான் இருக்கும், ஓகேங்களா? நம்ம வந்து இந்த இடத்துல வந்து 100 பாரில் இருக்கக்கூடிய ஸ்டீமை 100 பார் இதுக்கு மாத்திரம், ஓகேங்களா? அது அப்படியே குறைக்கிறோம், ஓகேங்களா? டர்பைன்லேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதை அந்த ஏரியாவை மட்டும் கட் பண்ணுறோம், ஓகேங்களா? இது ரெண்டும் சேம் தான், ஓகேங்களா? இப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கிடையாது, ஓகேங்களா? வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட் தான். ஆக்சுவலாக டயக்ராம் இப்படி வரும், இப்படி வரும். இந்த இடம் 0.56 ஆயிருக்கும், 0.5 சிக்ஸும் சேம் ஆயிருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு அந்த அளவுக்கு பெருசாலாம் யோசிக்க வேண்டாம், ஓகேங்களா? இந்த டயக்ராம் உங்களுக்கு புரியுது இல்லை? ப்ளஸ் அப்படியே இங்கே பார்த்துக்கோங்க, நமக்கு என்ன ஒர்க் டன் ஆட் ஆகுது, எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் கிடைக்குது இல்லை? ஸோ இப்போ நமக்கு பி ஃபைவ் இதில் இந்த வால்யூம் நமக்கு கான்ஸ்டன்ட்னு சொல்லியாச்சு இல்லை, இதை காமனாக வெளியே எடுத்துருவோமா? வி ஃபைவ் வி சிக்ஸ் இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லியாச்சு, எதை வேணாலும் போட்டுக்கலாம். நான் வி ஃபைவ்னு வச்சுக்கிறேன், நீங்கள் வி சிக்ஸ்னு கூட வச்சுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம், ஓகேங்களா? ஸோ ரெண்டு வால்யூம் கான்ஸ்டன்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ, ஸோ காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். மீதி நமக்கு என்ன கிடைக்குது, பி ஃபைவ் மைனஸ் பி சிக்ஸ் இருக்கா, அதை உள்ளே வச்சுக்கிறோம். இதுதான் எஃபிஷியன்சி ஆஃப் மாடிஃபைட் ரேங்கின் சைக்கிள். இந்த ரெட் கலரில் என்னென்ன எழுதியிருக்கிறோமோ அதெல்லாம் மாடிஃபைட், அவ்வளோதான். ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் ரேங்கின் சைக்கிள். ஸோ ரேங்கின் சைக்கிள் லெக்சர் 7 நம்ம நடத்தியிருப்போம். இப்போ இல்லை மாடிஃபைட் ரேங்கின் சைக்கிள், இந்த இடத்துல என்ன மாடிஃபை ஆகுது, இந்த அதிகமாக விரிவடைகிற அந்த டோப் பகுதி, ஓகேங்களா? அந்த டோப் பகுதியை நம்ம என்ன பண்ணுறோம், அதிக எக்ஸ்பேன்ஷன் நடக்கிறதுனால அதை கம்மியான எக்ஸ்பேன்ஷனுக்கு மாத்திரம் ஒரு இடத்துல கட் பண்ணுறோம், ஓகேங்களா? என்ன சார் இவ்வளோதான் மாடிஃபை ரேங்கின் சைக்கிளா அப்படின்னு பார்க்குறீங்களா? கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஐடியா, ஓகேங்களா? ஒரு சின்ன ஏரியாவை கட் பண்ணுறோம் அப்படின்றதுனால நமக்கு அந்த இடத்துல ஒரு ஒர்க் பெனிஃபிட் கிடைக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த ஒர்க்கு நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஒர்க்கு தான். அந்த பாசிட்டிவ் ஒர்க்கை கால்குலேட் பண்ணுறதுக்கு எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணி, ஸோ அதெல்லாம் ஓகே ரைட், ஓகேங்களா? இது மட்டும் எஃபிஷியன் மாடிஃபைடா, வேறு எதுவும் மாடிஃபை பண்ண முடியாதா
அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் தான், டர்பைன் எக்ஸ்பான்ஷன் ஆகிறத குறைக்கிறோமா. ஸோ டர்பைனில் ஒரு சின்ன டிசைனில் மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம், அதை தான் வந்து நான் மைனஸ்ன்னு சொன்னேன். ஓகேங்களா, டர்பைன் டிசைனில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது கூட அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கலாம். நமக்கு இந்த மாடிஃபைடு அளவு போதுமா, இந்த ஒர்க்கு மட்டும் நமக்கு போதுமா, பிளான்ட்டோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரே ஒரு சின்ன பாசிட்டிவ் ஒர்க் மட்டும் போதுமா? கண்டிப்பாக பத்தாது. ஓகேங்களா, ஸோ நம்ம அடுத்த லெவல் ஒர்க்குக்கு போகணும்ல, அடுத்த லெவல் மாடிஃபை பண்ணணும்ல, அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டர்பைனை ரெண்டாக பிரிப்பாங்க. இதுதான் இன்ஜினியரிங். ஓகேங்களா, அந்த டர்பைனை ரெண்டாக பிரிப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டர்பைன் வச்சுருப்பாங்க, ஒன்று ஹை ப்ரெஷர் டர்பைன், ஒன்று லோ ப்ரெஷர் டர்பைன் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இதுக்கு இடையில ஒரு ரீஹீட்டர் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, பால்ட் இன்சூரன்ஸ் நீங்கள் ப்ரீவியஸ் செமஸ்டரில் கேஸ் டர்பைன் வித்து ரீஹீட்டர் ரீஜென்ரேட்டர் இன்டர்கூலர் அப்படின்னு ஒரு பிரைட் அண்ட் சைக்கிளில் பார்த்துருப்பீங்க. ஸோ சேம் கான்செப்ட் தான் இந்த இடத்துல ரான்கைன் சைக்கிளில் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, அங்கே வந்து கேஸ் டர்பைன் பிரைட் அண்ட் சைக்கிள் அது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பவர் பிளான்ட் ரான்கைன் சைக்கிள். ஸோ இந்த ரான்கைன் சைக்கிள்லையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டர்பைனை ரெண்டு டர்பைனை பிரிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஹை ப்ரெஷர் டர்பைன், லோ ப்ரெஷர் டர்பைன். ஸோ அதுக்கு இடையில ஒரு ரீஹீட் இருப்பாங்க. ஸோ இது ஒரு மாடிஃபிகேஷன். ஓகேங்களா, இன்னொரு மாடிஃபிகேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர். ஓகேங்களா, ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸர், லோ ப்ரெஷர் கம்ப்ரஸர் வச்சுருப்பாங்க. இதுக்கு இடையில ரீஜென்ரேட்டர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இந்த டாப்பிக்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான், பால்டின் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. ஓகேங்களா, ஸோ நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன நடத்த போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரான்கைன் சைக்கிள் நடத்த போகிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு மாடிஃபைட் ரான்கைன் சைக்கிளில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரான்கைன் சைக்கிள் வித்து ரீஹீட். ஓகேங்களா, அது நெக்ஸ்ட்டு ரான்கைன் சைக்கிள் வித் ரீஜெனரேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, மொத்தம் மூணு வரும். ஓகேங்களா, ஒன்று சிம்பிள் ரான்கைன் சைக்கிள், இன்னொன்று ரான்கைன் சைக்கிள் வித் ரீஹீட், இன்னொன்று ரான்கைன் சைக்கிள் வித் ரீஜெனரேட்டர் அப்படின்னு மூணு வரும். மூணுக்கும் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது ஒரு பெரிய டெரிவேஷன். இது ஒரு யூனிட் இன்ஜினியரிங்கில். ஓகேங்களா, ஸோ அந்த வீடியோவை நான் மூணையுமே தனித்தனியாக நீட்டாக போட்டுடுறேன். அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டீம் டர்பைன் எடுக்கலான் இருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான வீடியோ. ஓகேங்களா, கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மூணு வீடியோ நான் டீச் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டீம் டர்பைன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350 வந்திருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா 200 வரைக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம வீடியோவை ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் தெரியாத விஷயம் தெரியட்டும். ஓகேங்களா, நன்றி.